குருப்பியோ நமக. ஒன்பதாவது அத்தியாயம், 24வது ஸ்லோகம். அஹம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தா ச பிரபுரேவ ச ந து மாம் அபி ஜானந்தி தத்வேனதஸ்வயந்தி தே. இந்த பகுதிகளில் சகாம பக்தர்களுடைய பக்தியையும் அவர்கள் அடையும் பலனை பற்றியும் பகவான் பேசுகின்றார். இந்த கருத்து சென்ற ஸ்லோகத்தில் துவங்கி 25வது ஸ்லோகம் வர இருக்கின்றது. சென்ற ஸ்லோகத்தில் சிலர் ஸ்ரத்தையுடன் வெவ்வேறு தேவதைகளை வழிபட்ட போதிலும் அவர்கள் அறியாமல் உண்மையில் ஈஸ்வரனான என்னையே வழிபடுகிறார்கள் என்று கூறினார். இனி இந்த ஸ்லோகத்திலும் அதே கருத்து தான். நீ எந்த தேவதைகளை வழிபட்டாலும் அது என்னிடமே வந்து சேர்கிறது என்ற கருத்தையே சொல்கின்றார். ஸ்லோகத்திற்குள் சென்றால் முதல் வரியில் அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தா ச பிரபு பிரபுஹு ஏவ ச. அகம் ஹி நானே, இங்கு நான் என்றால் ஈஸ்வரனை குறிக்கிறது. பரம்பொருளான நானே சர்வ யஜ்ஞானாம் அனைத்து யஜ்ஞங்களுக்கும் வழிபாட்டுக்கும் பூஜைகளுக்கும் போக்தா அனுபவிப்பவனாக இருக்கின்றேன். அனைத்து யாகத்திலும் நானே அதை புசிப்பவன். யாகங்களிலெல்லாம் அல்லது நவகிரகங்களுக்கெல்லாம் நாம் நைவேத்தியம் படைக்கின்றோம், பூஜைகளை செய்கின்றோம். உண்மையில் அவைகள் புசிப்பது சிறு தேவதைகளல்ல, உண்மையில் நான் தான், பரம்பொருளான ஈஸ்வரன்தான். நான் தான் அனைத்து யஜ்ஞங்களிலும் போக்தாவாக இருக்கின்றேன். மேலும் பிரபுஹு ஏவச்ச, அந்த வழிபாட்டுக்குரியவனும் நான் தான். யாகத்தின் தலைவனாகவும் நானே இருக்கின்றேன். பிறகு இரண்டாவது வரியில் நது மாம் அபிஜானந்தி தத்வேன அத ஸ்வயந்தி தே. மாம் ஈஸ்வரனாகிய என்னை நது ஜானந்தி அறிவதில்லை. எப்படி அறிவதில்லை? தத்வேன உள்ளது உள்ளபடி அறியவில்லை, சரியானபடி புரிந்து கொள்ளவில்லை. அதக ஆகவே ஈஸ்வரனை அவர்கள் அறியாத காரணத்தினால் தே அவர்கள் ஸ்வயந்தி வீழ்கிறார்கள், விழுந்து விடுகிறார்கள். தே என்றால் இந்த அஜ்ஞானிகள் சகாம பக்தர்கள், ஸ்வயந்தி என்றால் மோட்சத்தில் செல்வதிலிருந்து விழுந்து விடுகிறார்கள். சொர்க்கலோகம் அல்லது இகலோக போகமும் அடையலாம், ஆனால் மோட்சத்திலிருந்து வீழ்ந்து சம்சாரத்திலேயே உழன்று கொண்டு இருக்கிறார்கள். ஸ்லோகத்தின் சாரத்தை பார்த்தால் நானே அனைத்து வழிபாட்டையும் பூஜைகளையும் யஜ்ஞங்களையும் அனுபவிப்பனாக இருக்கின்றேன். நானே உண்மையில் வழிபாட்டுக்குரியவன். என்னை உள்ளது உள்ளபடி அவர்கள் அறியாத காரணத்தினால் மோட்சத்திலிருந்து வீழ்கிறார்கள். இனி அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.